Hello friends, in our second channel, you drama polar, muri panike. Continuous avaro, adhe paarenga. Adhe BL dramas tha avaro. Okay. Or anju naala ye video polla, adina or romba confusion a irukum. Ye selave titta kuda sethirpinga. Adhu ye edhukku appadi vandu the Q&A video la solliken. Adhu pathina our second channel la varum. And the explanation konja romba perusa tha irukum. Ippo solla arjuna indha video oda adhu polla entity a pogum. So Q&A video la vandu adhu edhukana reason varum. Adutha moona vishayam enna pathina Hot CEO love poor employee and the drama was in a channel report. Anna copyright strike with the chi, Kitadra Patina rendered copyright strike with the chi. In the other report, no strike on the total and the channel close iron. Adanala, Nama Indoor channel on the and the drama of the Poland again. Climax would have ported them. Adamutalam Indoor Kimon Vishi on the Indian Patina. அது போட்டு காப்பீடு ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதால அது போட்ட ஒரு 24 மணி நேரத்துலேயும் இல்லை ஒரு 48 மணி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்து டெலிட் பண்ணிடுவேன். அதனால உங்களால் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருங்க. ஓகே, சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா டாக்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக காலேஜுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிறாரு. வரும்போதே ரொம்ப டல்லா ஏதோ இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு நடையை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தவொடனே டே நான் ஏ சீனியரு அண்ணி ஏவே வந்து பேச கொடுக்குறான். டாக்டர் இவரை பத்தி சொல்லாம ஜஸ்ட் இப்படி கிராஸ் ஆகிட்டேன் அண்ணி ஏதோ ரொம்ப விரக்தியா பேசுறாரு. உன் பேர் ஜின்னு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நைஸ் டு மீட் யூ பா. நம்ம ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, அதான் நானே வந்து இப்படி வாங்கியில பேசியிருக்கேன். ஏன் இப்படி பேசுற, எல்லாம் கூட மிகுலாவை பார்ப்பா. சரி 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 பார்ப்போம் அப்படின்னு ஏன் வந்து டாக்டர் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்றான். ஜின் வந்து ரொம்ப விரக்தியாவே நிக்கிறாருப்பா. இந்த ஏவும் விடுற மாதிரி இல்ல, பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். இவன் நம்மள விட மாட்டான் போலயே அப்படின்னு டாக்டரும் லைட்டா சிரிக்கிறாரு. இது போதாதுடா, இன்னும் நல்லா சிரிக்கணும். ஓகேவா, எங்க போற இரு அப்படின்னு டாக்டரையும் ஏ வந்து இழுத்துட்டு போய் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திருப்பான். இப்படிதான் டாக்டர் ஏ வந்து அறிமுகமாயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஏ வந்து நிக்கிறது வந்து காட்டுறாங்க. ஏவை பார்த்தோன்னே டாக்டர் வந்து வேகமா போய் பேச போயிடுறாரு. பைதான் ஷாக்லயே நிக்கிறான். பையன் மனசுக்குள்ள என்னதான் ஓடுதுன்னு தெரியல. ஜலசாயி நிக்கிறானா இல்ல ஷாக்காயி நிக்கிறானே தெரியல. சரி நான் கிளம்புறேன், டைம் வந்து எஸ்டாண்டுக்கு வாங்க, நான் ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பை போயிடுறான். பை போனது நினைச்சு டாக்டர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏ என்னன்னா அவன் உன் ஃப்ரெண்டா இல்ல பேஷண்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ரெண்டுமேதான் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா டாக்டர் முதல்ல வந்து சந்தோஷம் அப்படி தாண்டவ மாட்டேதுப்பா. ரெண்டு வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு மீட் பண்ணியிருக்காங்களே, அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து இந்த ஃபேமிலி பத்தி பேசுறது, வந்த கதை போன கதை இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு திடீர்னு அந்த அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு ஏ வந்து சொல்லிடுறான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா என்ன, அதுக்குதானே மோஸ்ட்லி நீ என்ன தேடி வருவ அப்படின்னு டாக்டர் வந்து பட்டுன்னு கேட்டாரு. இவன் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே பார்த்தா பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பார்த்தா டாக்டர் வந்து பியானோ பிளே பண்ண சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதான் நான் இருக்கேன் இல்ல என் கூட வாடா அப்படின்னு ஏ கூட சேர்ந்து பியானோ பிளே பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஏவோட ஒரு டைம்ல பார்த்தா டாக்டர் தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. ஏ பார்த்துட்டு இருந்த வேலையை கூட பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். டாக்டர் வந்து இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றானா இல்ல வேற எதுக்காக பண்றானு தெரியல. ஏ வந்து எங்கேயோ பார்ட் டைம் வேலை பார்க்கறோம் போல இருக்கு. அந்த இடத்துக்கு ஏ தனிச்சை கூட்டு போய் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் தான் நல்லா பாத்துக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆன இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஊட்டி ஒரு அளவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லவ் லைஃப் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுதான்ப்பா இவங்களுக்குலாம் நடந்த வச்சு தான் பிளாஷ்பேக். சரி நீ எப்ப போற அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. நான் திரும்பி போறடா, எனக்குதான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் வந்து சொல்லிடுறான். இப்ப இவரு டாக்டர் கூட மறுபடியும் சேர வந்திருக்காரா என்னன்னு சரியா தெரியலப்பா. ஏ வந்தது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏ பைக்கெல்லாம் எப்படி இருக்கும், டேய் ஒருவேளை உன்னோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் திரும்பி வந்துட்டா டக்குன்னு நீ அவங்கள பார்க்க ஓடிவே என்ன அப்படின்னு பை வந்து விரக்தியா கேட்க, என்ன டாக்டரோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து வந்துட்டாரு போலயே அப்படின்னு அலெக்ஸ் வந்து கரெக்டா கேட்டுறாரு. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு பை வந்து கேட்கறான். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. கேப்பாரு பிரிஞ்சு போறதுலயே ரெண்டு விதம் இருக்குது, ஒன்னு சுச்சுவேஷனால இன்னொன்னு பிரேக்கப்னால அப்படின்னு அலெக்ஸ் வந்து ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கான். என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல புரியுற மாதிரி சொன்னேன் அப்படின்னு பையன் வந்து கேக்குறாரு. புரியலையா, நீ பாரு லவ்வர்ஸ்குள்ள வந்து பிரச்சனை வந்து பிரேக்கப் பண்ணியிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இப்பயும் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்குள்ள
சுச்சுவேஷன் தான் காரணம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் காதல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பைக்கு வேற டாக்டர் சொன்னதே தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. டாக்டர் வந்து ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது யாரா இருக்கும் அப்படின்னு பைக்குள்ள வந்து ஒரு யோசனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பத்தி யோசனை ஓடிக்கிட்டே இருந்தாலும் இந்த வெளியே கட்டிக்கிடாம அப்படியே போயிடலாம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அந்த டிஎன் பையன் வேற, ஹே அலெக்ஸ் நீ யாருக்குள்ளாச்சும் ரிலேஷன்ஷிப் போயிருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா இடத்தால கிளீன் பண்ண சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒட்டிக்கிட்டு வயசுக்கேத்தவே பேசுறா அப்படின்னு அலெக்ஸ் வந்து இவனை விரட்டி விட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா டாக்டர் வந்து ஏன் கூட சிரிச்சு பேசியிருக்காரு. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு சரிப்பா வேற பாக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டாக்டர் பேசி முடிச்சுட்டு உள்ள போறாரு, எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு, உங்க சீனியர் கூட என்ன பேசுனீங்க அப்படின்னு பிக்கே வந்து லைட்டா போட்டு வாங்க பாக்குறான். இவர் சும்மா இல்லாம எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்ப வர வர வேலையில அவ்வளவு கவனமாவே இல்லாம இருக்காங்க. அதான் எல்லாத்தையும் மாத்திடலாமா அதனை பத்தி பேசிக்கணும் அப்படின்னு டாக்டராட்ட கலாச்சி விட்டு போயிடுறாரு. ஏமா வராத போன் கால் வந்த மாதிரி இப்படி நடிக்கிறதாதான் அவர் இப்படி கலாச்சி விட்டு போறாரு, அமைதியாதான் இறைமா அப்படின்னு பிக்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டாக்டருக்கு பை நினைப்பாவே இருக்கு, டாக்டரே கால் பண்ணி பேசுறாரு, என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அடுத்து அப்படின்னு டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பையன் அதுக்குள்ளயும் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிடுறான். சரி 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 நாளைக்கு அப்படின்னு கேட்டா நாங்க புது மெனு வந்து லான்ச் பண்ண போறோம், ஸோ நான் ரொம்பவே பிஸியா இருப்பேன் அப்படின்னு டாக்டர் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே பையன் வந்து பேசுறான். டாக்டர் கிட்ட வந்து என்னதான் பிடிக்காத மாதிரியே அவாய்ட் பண்ற மாதிரி பேசுனாலும் டாக்டர் வந்து அவரோட எக்ஸாம் மீட் பண்ணதுதான் பைக்கு வந்து ஞாபகம் வருது. சரியா தூங்க கூட முடியல, டாக்டர் நினைப்பாவே வந்து வந்து போய்கிட்டே இருக்குது, தூக்கமே வராம டேப்லெட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பையன் வந்து போறான். அடுத்த டாக்டர் கொடுத்த பொம்மையை வந்து பார்த்தவொடனே டாக்டர் யாபா வந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் தூக்கி போட்டுட்டு டாக்டர் கொடுத்த பொம்மையை வந்து கையில் வச்சுக்கிட்டு பாரு நான் மாத்திரையே எடுத்துக்கல, உன்னோட ஓனரு ஏதோ அவருக்கு ஏத்தவங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாரு, எதுக்கு அப்படி சொன்னாரு அப்படின்னு குழப்பத்தோடய பையன் வந்து படுத்துட்டு இருக்கான். டாக்டர் கொடுத்த பொம்மையை வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் யாராலையுமே மறக்க முடியாதுல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே பையன் வந்து படுத்துடுறான். பைப்பு வந்து இப்படி டாக்டர் கூட நடந்தது ஞாபகம் வருது, டாக்டருக்கு பார்த்தா அவருக்கு காலேஜ் நடந்ததுதான் அடிக்கடி ஞாபகத்தை வந்து வந்து போய்கிட்டு இருக்குது. நீ ஏன்டா ஏன் சொல்றதே கேட்டுக்கிட்டே இருக்க, அவன் அவன் யூஸ் பண்றான்டா பார்த்தா தெரியல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கறாங்க. அவர் அப்படி இருந்தா நான் தான் அவர் சைடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. பிறகு ஏன் நீ அவனுக்கு வந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க. ஏன்னா எனக்கே பண்ணணும்னு தோணுது, இதுன்னு பெரிய தப்பா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அந்த அளவுக்கு டாக்டரே ஓடி ஓடி போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு போலயே. டாக்டர் வந்து ஏன் தங்கச்சி வந்து கவனிச்சப்ப கூட ஏன்டா ஏன் என் தங்கச்சியோட நீ ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுற அப்படின்னு ஏன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நீதான் மூணு வேலை பாக்குறியே, உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானே பாத்துக்கிறேன்டா, எனக்கு தான் நல்லா ஃப்ரீ டைம் இருக்குல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. அப்ப சரி என் தங்கச்சிக்கு கோல்டு கம்ப்ரஷர் இதெல்லாம் எங்க வீட்டுல கூட்டு போய் வை அப்படின்னு ஏன் வந்து சொல்லு. ஓகே 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 அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. ஏன் எது சொன்னாலும் டாக்டர் வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்டா ஓகே ஓகேன்னு சொல்ற, நான் அடிப்படை சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவே என்ன அப்படின்னு ஏன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த அண்ணா அவர் ஏன் ஆளு அவரெல்லாம் நீ அடிக்க கூடாது அப்படின்னு தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சுச்சுவேஷன் தான் இவங்களை பிடிச்ச மாதிரி இருக்குதுப்பா, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள உள்ள வந்து கிளியர் பண்ணிட்டுதான் பிரிஞ்சோம், அடுத்த ஸ்டெப்லாம் எடுத்து வச்சோம். இப்ப என் மனசுக்குள்ளன்னு டாக்டர் வந்து பைய பத்தி நினைக்கிறாரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பை ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்ப டெலிவரி பண்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெப்சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் ஓனரே பண்ணுவாங்களாப்பா பாருங்க 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 அப்படின்னு மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டுட்டு யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு எனக்கும் ரொம்ப பசிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. அவர் அப்படி சொன்னாலும் தான் சொன்னாரு, ஏய் அப்ப எனக்கு காஸ்ட்லியான ஃபுட்டா வேணும் அப்படின்னு எல்லாரும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பையன்னா எதையுமே கவனிக்காம வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். டேய் நான் உங்ககிட்ட தானே பேசுறேன், நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படின்னு அலெக்ஸ் வந்து கேட்டா. ஆ ஃப்ரிட்ஜ் சின்னதான் சொன்னேன் குளிர் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு பையன் வந்து எதையோ பெண்ணாத்திக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பேசுற, கொஞ்சமாச்சும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏன் ஆர்டர் கவனிங்க, இது பெரிய ஆர்டர்,
டாக்டர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அப்படின்னு டிஎன் வந்து சொல்றான். சரி பை போய் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தான். சீ அனுப்பி விட்டுருதான். என்னடா நீ ஹாக்கி பிளேயர் தானே, விளையாடுறத விட்டு எப்போ ஃபுட்பால் இருக்கணும் ஆரம்பிச்ச அப்படின்னு பிக்கே வந்து கேட்டுட்டு இருக்காரு. இது பார்ட் டைம் ஜாப்ங்க, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சாப்பாடு வந்து சீ வந்து கொடுக்குறான். டாக்டர் வேக வேகமா போயிடுறாரு. பை வரலன்னு தெரிஞ்சவனே, டாக்டர் நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா பசியில பசியில அப்படின்னு அவராட்டும் போயிடுறாரு. என்னாச்சு அவருக்கு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கான் அப்படின்னு சீ வந்து விசாரிக்கிறான். அது எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். சரி விட விடு அப்படின்னு பிக்கே வந்து சொல்லிடுறாரு. நான் இங்க வந்தது இந்த டிக்கெட்டை கொடுக்கதான் அடிச்சு வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறான். டாக்டருக்கு பொறுமை தாங்கவே இல்லை, இவரே ஸ்ட்ரைட்டா போய் பைய பார்க்க போயிடுறாரு. பைய பார்த்தா போர்டில் எழுதும் போது கூட தூங்கி தூங்கி வளைஞ்சுக்கிட்டே எழுதி இருக்காப்பா. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப வேலை இருக்கு போல இருக்கு இவனுக்கு. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பையன் வந்து கேட்டான். பேமெண்ட் பண்ண வந்து அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. ஆனா என்ன பேமெண்ட், எதுக்கு பேமெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்னு பையன் வந்து புரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நீ தான் டெலிவரி பண்ண வருவேன்னு நினைச்சேன் ஆனா அப்படின்னு டாக்டர் வந்து பேசுறாரு. பையாட்ட எதுவும் கவனிக்காம உள்ள போய்கிட்டு இருக்கான். டாக்டர் வந்து அவங்க தடுத்தா உள்ள போகணும் உள்ள போகணும் அப்படின்னு பையன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். டாக்டர் விடுற மாதிரி இல்ல, இவன் நான் எப்படிதான் புரிய வைப்பேன் எப்படிதான் புரிய வைப்பேன் அப்படின்னு டாக்டர் மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண அப்படின்னு யோசித்தவருக்கு வந்து, டேய் உனக்கு மறுபடியும் பல்வழி தானே பல்வழி தானே எவ்வளவு கிளினிக் போடா அப்படின்னு டாக்டர் வந்து இழுக்கிறாரு. டேய் அலெக்ஸ் காப்பாத்துடா, டாக்டர் எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்ல, அலெக்ஸ் காப்பாத்து 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 அப்படின்னு பையன் வந்து கத்திக்கிருக்கான். என்னாச்சு 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 அப்படின்னு அலெக்ஸ் வந்து பதறி அடிச்சுட்டு வராரு. இவனுக்கு மறுபடியும் பல்வழி, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. புடிச்சு இழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு அலெக்ஸ் ஆட்டும் இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அலெக்ஸ் நல்லா கோத்து விட்டுருக்காரு. என்னாச்சு 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 அப்படின்னு டிஎன் பரபரப்பா வந்தா, நான் தான் உனக்கு கிளீன் பண்ண சொன்னேன்ல அந்த வேலையை போறான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் போயிடுறான். என்னதான் நடக்குது அப்படின்னு டிஎனும் குழம்பி போய் நின்று இருக்கான். பையன் வழக்கம் போல சும்மா இல்லாம பண்ணி நல்லா தானே இருக்கு, நான் போகணும் நான் போகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். நீ சரியா தூங்கவே இல்லை, இங்க படு நான் உன செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. பை வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். எப்பாரு இனிமே நீ வாரம் வாரம் வரணும்டா அப்படின்னு டாக்டர் வந்து புதுசா இன்னொரு ரூலை போட்டிருந்தாரு. என்ன லாட்ரிங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு பையன் வந்து கத்த. படுக்கிறியா இல்லையா அப்படின்னு டாக்டர் வந்து ஒரு அரட்டை அட்டவுடனே படுத்துட்டான். டாக்டரும் செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த பிக்கேவும் இன்னொரு டாக்டரும் பேசிக்கிட்டே வராங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணி பேசுறீங்களா, பையன் வந்து உள்ள தூங்குறான் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணுங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. இங்கிட்டே ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா அலெக்ஸும் தூங்கி தூங்கி விழுகிறாரு. அவர் அப்படி இருக்கிறத பார்த்து இந்த டிஎன் பையன் வேற சும்மா இல்லாம கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போயிட்டான். சரி கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா அலெக்ஸ் கரெக்டா கண்ணை திறந்துட்டாரு. வேற என்ன, டிஎனோட முயற்சி வந்து ஃபிளாப்பு தான். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா பை வந்து கண்ணை முடிச்சிட்டான். வந்து எந்த அர்த்தத்துல பேசுறாரு அப்படின்னு வந்து பைக்கெல்லாம் புரியுது. புரிஞ்சுக்கிட்டேன், சரி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறான். நானும் வரேன் சாப்பிட வரேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பையன் என்னன்னு பார்த்தா நாத்த கடிச்சுட்டே இருக்கான். இது பேட் ஹேபிட் அப்படின்னு டாக்டர் வந்து கையை பிடிச்சா, உங்க கையை என்கிட்ட இருந்து தள்ளிய வைங்க, தேவையில்லை நானே போயிட்டேன், பிசினஸ்ல பிசினஸ் தான் முக்கியம், நான் உங்க ரூம்ல வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், இது உங்க கிளினிக் ப்ராப்பர்ட்டி வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருந்தேனே நான் போறேன் அப்படின்னு பையன் சொல்றான். ஆனா இது என்னன்றதுடா, பிரச்சனையே இல்லை அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. கரெக்ட், இது உங்களோடது, நான் என்னோட ரெஸ்டாரண்ட் இருக்கு அதாவது என்னோட பிளேஸ்ல போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு பையன் வந்து போறதுலேயே குறியா இருக்கான். சரி நீ நல்லா தூங்கினியா அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிருக்கான். பையன் பார்க்க இப்ப டாக்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டாரு. டேய் டிஎன் நீயே கொண்டு போய் கூடுறா அப்படின்னு டிஎனை வந்து பையன் வந்து போக சொல்லிட்டு இருக்கான். என்ன எஸ்கே பார்க்க பாக்குறியா, நீயே போய் கூடுறா அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்லிடுறான். இவனும் கொண்டு போறான். அங்க போனோடனே டாக்டர் வந்து பை கையை பிடிச்சிட்டு, நீ இவ்வளவு டயர்டா இருக்க அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. செஃப் இல்ல அதான் இப்படி வேலை பாக்குறேன், என்ன விடுங்க 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 அப்படின்னு பையன் வந்து சொல்லியிருக்கான். டாக்டர் என்னன்னா அவர் தோன் மேலேயே கையை போட்டு ரொமான்டிக்கா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுத்தி உள்ளவங்க வேற ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்க கூட பேசணும், தனியா வரீங்களா அப்படின்னு டாக்டர் வந்து தனியா எடுத்துட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டான். ஹேய் எதுக்கு நீ ரொம்ப விரக்தியா இருக்க, உன் ஃபேஸ் சரியில்லையே, நான் ஏதாச்சும் தப்பாட்டேன்னா ஏன் மேல கோபமா இருக்க, ஏதாச்சும் சொல்லுப்பா அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல உங்க சீனியரு அப்படின்னு பையன் வந்து சொல்ல வாய தருக்கான். எதுக்கு நான் அவரை பத்தி பேசுற, நான் அவரை பத்தி பேசுறதே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேணாம்
அதை பத்தி மட்டும் பேசாத, இந்த சீனியர் மேட்டரால தான் என்ன நீ அவாய்ட் பண்ற என்ன அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. இல்லையே நான் ஒண்ணும் அவாய்ட் பண்ணலையே அப்படின்னு பையன் வந்து சொல்லிடுறான். இங்க பாருடா அப்படின்னு டாக்டர் வந்து ஏதோ பேச வராரு. போதும் நிறுத்துங்க, இனியும் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் வந்து ஏமாத்த விரும்பல அப்படின்னு பையன் வந்து டாக்டரை பார்த்து சொல்லிட்டான். ஐ திங்க் பைக்கும் டாக்டர் மேல வந்து ஒரு இது முதிர்ச்சி போலயே. இப்ப அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்து என்ன நினைச்சு அப்படின்னு வந்து காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போனார்ல அதான் காட்டுறாங்க. ஹே பை உன் கண்ணை க்ளோஸ் பண்றியா, உன் கண்ணை பார்க்க 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 எனக்கு வெக்கமா வருதுடா, உன் கண்ணை முடியா அப்படின்னு டாக்டர் வந்து கேட்கறாரு. என்ன இவருக்கு ஏன் கண்ணை பார்த்தா வெக்கமா வருதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பை வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்குதான்ப்பா ஓவரா திங்க் பண்ணப்பான்னு சொல்றது பாருங்க இப்படி தூங்கிட்டான். டாக்டரும் பையன் வந்து நல்லா தூங்க வச்சுட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறாரு. சரி கொடுத்து வரு அப்படின்னு பார்த்தா அவன் தூக்கத்துல இருந்து விலகி போயிட்டான். உன் மனசடைய நான் ரொம்ப ஹார்ட் போடணும் போலயே அப்படின்னு டாக்டர் வந்து அவர் மனசுலேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு கியூட்டான சீனோடய பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரச்சனை சொல்லுங்க. அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுங்க. மறக்காம செகண்ட் சேனலே பாருங்க.